Hi everyone, இன்னைக்கு TNPSC Maxல LCM conceptல ஒரு சம் பார்க்கலாம். அத என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 45, அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும் எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெண்டு எண் இருக்குது, அந்த எண் என்ன நமக்கு தெரியாது. ஸோ அந்த எண்ணை நான் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45 கொடுத்துருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவ்விரு எண்களின் வேறுபாடு, அதாவது மைனஸ் அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும். கூட்டுத்தொகை வந்து 45 கொடுத்துருக்காங்க, இதோட 1/9 மடங்கு தான் அந்த எண்ணோட டிஃப்ரென்ஸ். அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 45 × 1/9 அர்த்தம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணோன்னா 1 − 9 5 − 9 = 45 வந்துடும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷன் அப்படியே நாங்கள் எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸோ இது கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஈக்குவல் டு 45 + 5 15 வந்துடும். ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 2 = 2, 25 2 = 15 வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 25 கிடச்சிருக்கு. இந்த 25 ஈக்குவேஷன் 1 இல்லைனா ஈக்குவேஷன் 2 எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஈக்குவேஷன் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே 25 போட்டோன்னா 25 − y = 5 வந்துடும். ஸோ நமக்கு ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டு 5 இந்த சைடு கொண்டு வரேன். 25 வந்து இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஸோ இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். ஒய் இங்கே மைனஸாக இருக்குது, அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். 25 5 போச்சுன்னா 20 வந்துடும் ஆன்சர். ஸோ எக்ஸோட வேல்யூ 25, ஒய்யோட வேல்யூ 20 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 25 and 20. ஸோ ரெண்டுமே 5 டேபிளில் வரும். 5 5 = 25, 4 5 = 20, 1 4. ஸோ மீச்சியமாக என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 × 5 × 4, 5 5 = 25, 25 4 = 100 வந்துடும் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்மோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.